ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் மார்ச் 17, 2024, இன்று ஞாயிறு. சரி, இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற பரிசு போட்டிகள், ரெண்டு பரிசு போட்டி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து முதல் பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி 3, அதற்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1, நம் அண்டை நாடு. நாலு எழுத்துல சொல்லணும், நாலு எழுத்துல நம்ம அண்டை நாடு என்னெல்லாம் இருக்குது? பாகிஸ்தான், பங்களாதேஷு, இலங்கை, நேபாளம், சைனா. நேபாளம் போடலாம், சரியா? நேபாளையும் இல இங்கை, இதில் ரெண்டில் எது போட்டாலும் போடணும். தினத்தந்தியில் எப்பவுமே இதுதான் பிரச்சனை. என்னென்னா, ஒரு கேள்விக்கும் பல விடைகள் வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா விடையும் கூட சரியாகவே இருக்கும். அந்த பல விடைகள் நான் சொல்கிறது வந்து எல்லாமே சரியான விடைகளாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே நேபாளம் பொருந்தி வரலாம், நாலு எழுத்துனா, அதுவும் இந்தியாவுடைய அண்டை நாடு. இலங்கை பொருந்தி வரலாம், சரியா? பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனாலாம் வராது, நாலு இடத்துல வரல. ஸோ நான் இங்கே வந்து இலங்கை போடுறேன். இல்லை, நான் நேபாள் தான் போடுவேன் அப்படின்னிங்கன்னா அவங்க விருப்பம், போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அவங்க எதுக்கு பரிசு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதையும் போட்டுறேன், நேபாளம், சரியா? ஸோ இலங்கை, நேபாளம் போட்டாச்சு. அடுத்தது வந்து இங்கே போயிடலாமா? இரண்டு இடமிருந்து வளம், இரண்டு இடமிருந்து வளம் வந்து விளைநிலம். விளைநிலம் இதுக்கு வந்து ரெண்டு போடலாம். விளைநிலம்னா என்ன போடலாம்? வயல் போடலாம், கழனி போடலாம். இது வயலாக கழனியாக பார்த்துடலாம். 3 கேள் இருந்து மேல் ஆலமரம் சுருக்கமாக சொல்லணும். ரெண்டு எழுத்தில் ஆலமரத்துக்கு சுருக்கமாக ஆள். அப்போ ரெண்டு இடமிருந்து வளம் வந்து விளை நிலம், இது என்ன போடலாம்? வயல் போட்டுடலாமா? வயல், சரி. அப்படியே இங்கே வந்துடலாம், 5 பார்க்கலாம். இடமிருந்து வளம் ஓர் ஆன்மீக தலம். 5 எழுத்தில் ஒரு ஆன்மீக தலங்க. இந்தியாவில் வந்து ஆயிரக்கணக்கான ஆன்மீக தலங்கள் இருக்கின்றன. 5 எழுத்தில் போடணும்னு உட்காந்து தேட ஆரம்பிச்சாச்சுன்னா நிறைய போடலாம். சிதம்பரம் போடலாம், சரியா? நிறைய இருக்கின்றன. இது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா நிறைய வரும். என்ன சொல்ல வரீங்கய்யா? எப்போவுமே ஒவ்வொரு கேள்விக்கும் 2-3 விடைகள் வர மாதிரி கொடுக்காதீங்க. இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2-3 குழு. நீங்கள் மனசில் நினச்சிருக்கிறத வந்து திருவிளையாடலில் வரும் தெரியுமா? அரசர் மனதில் ஒரு ஐயம் ஏற்பட்டுள்ளது, அதை கண்டுபிடித்து தீர்ப்பவர்களுக்கு பரிசு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் நினச்சிருக்கிறதுலாம் இங்கே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். சரி, இது என்ன சொல்ல வராங்கன்னு மற்ற கிராஸ் ஆகிறதுலாம் பார்க்கலாம். ஏதாவது கிடைக்குதான்ட்டு, க்ளூ கிடைக்குதான்ட்டு. 9 கேள் இருந்து மேல் உள்நாடு அல்ல. அப்பா, உள்நாடு இல்லையாம்பா, அப்போ வெளிநாடு. வெளிநாடு, சரி. 11 பார்த்துடலாம். கேள் இருந்த மேல் வழி வழியாய் வருவது. வழி வழியாய் வருவது என்ன சொல்லலாம்? வழி வழியாய் வருவது, இது கூட நிறைய போடலாம். வழி வழியாக வருது என்னது? பரம்பரை, பர இம்ப, இல்லை வழி வழியாக வருது, பரம்பரை இல்லை. வம்சம், வ இம்சயம், வ இம்சயம், இது வே வருதான்னு மட்டும் பார்த்துடுறேன். 10 இடம் இருந்து வளம் இருக்குதா? இல்லையே, அதுவும் கொடுக்கல. ஸோ 7 மேலிருந்து கீழ், மேலிருந்து கீழ் தான் இருக்குது, இது கூட எதுவுமே கிராஸ் ஆகலை. 11 வந்து வம்சம் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 11 வழி வழியாய் வருவது வந்து வம்சம் அப்படின்னு நான் போட்டேன். 4 எழுத்தில் வருது அது. வம்சம்னா இம் இருக்கு, நா இம், நாம் இருக்கணும், இம் இருக்கணும். அது மாதிரியான ஓர் ஆன்மீக தலம், நா இம் இருக்கிற ஆன்மீக தலம், நாம் தலம். நாசம், பாபத்தை நாசம் செய்யும் இடம், பாபநாசம் ஆன்மீகத்தலம். பாபநாசம் திருநெல்வேலியில் இருக்குது. போய் கொளிச்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீரும். அந்த தாமிரபரணி அருவியில், அங்கே அருவி இல்லை, அங்கே ஆறே ஓடுது. அருவி முடிஞ்சு ஆறாக ஓடுது. குளிச்சிங்கன்னா உங்கள் பாவம்லாம் தீரும். 11 கேள் இருந்த மேல் வழி வழியாய் வருவது, அப்போ நம்ம வம்சமே போட்டுக்கிறேன். இங்கே இதுக்கு பொருத்தமான வேறு தலங்கள், ஆன்மீக தலமோ, அப்புறம் வந்து பரம்பரை இல்லை, வழி 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 வழியாய் வருவதற்கு வேறு வார்த்தைகளும் தெரிஞ்சாலும் அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு இது பொருந்தி வரும்னு தோணுது. சரி, அப்படியே இதை பார்த்துடலாமா? 7 மேலிருந்து கேள் ஆட்களை அமர வைத்து தூக்கிச் செல்வது. இது வந்து பல்லக்கு, பல்லக்கு. இது பேச்சு வழக்கில் பல்லாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நே மக்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து ஏன் பல்லக்குன்னு போட்டிங்க, பல்லாக்கு இல்லை போடணுன்னு வாங்க. பல்லாக்கு பேச்சு வழக்கு, பல்லக்கும் சரி. சரி, 10 மேலிருந்து கேள் பார்க்கலாம். வகை, வகைக்கு என்னப்பா சொல்கிறது? வகை
பிரிவு. இருங்க இதை பார்த்துடலாம். பிரிவு சொல்லலாம். இருங்க, 10 பிரிவு, வகையான வகைப்படுத்துதல், பிரிவுபடுத்துதல், வகை வகையாக பிரித்தல், விதம் விதமாக பிரித்தல். விதம் சொல்லாமா? 3 பிரிவு, விதம், ரீயா வியான்னு பார்த்துடலாம். வீதா ரீயா தேவான்னு பார்த்துடலாம். சரியா? 12 வளம் இருந்த இடம் பார்க்கலாம். இது கூடாது. ரீயில் வந்து ஒரு வார்த்தையை ஆரம்பிக்குமா? ரீல் ஆரம்பித்து இது கூடாதுன்னு போட முடியாது. நிறைய விஷயங்கள் கூடாது. பொய் சொல்லல் கூடாது. சரியா? தீண்டாமை கூடாது. நிறைய சொல்லலாம். தீண்டாமை, பொய் சொல்லல் போடலாம். ரீயில் வராதுன்னு தோணுது எனக்கு. அந்த நடுவில் இந்த முதல் எழுத்து ரீல் ஆரம்பிக்காது. அப்போ தம் போட்டலாம். விதம் போட்டுறேன். 10 கீழ் வகை வந்து விதம். 12 வளம் இருந்த இடம் தேல் ஆரம்பிக்குது. இது வந்து இது கூடாது வந்து தேல் ஆரம்பிக்குது. என்ன கூடாது? 5 இங்கேயோட முடிஞ்சு போச்சு. எதுவும் வேறு வார்த்தைகள் வந்து இது கூட வந்து சேரலை. தற்பெருமை கூடாது நான் போடுறேன். ஒரு கெட்ட விஷயந்தான் கூடாதுங்கிறாங்க. இது கூடாதுன்னு இது ஒரு கெட்ட விஷயம். தற்பெருமை கூடாது. தற்பெருமை கூடாது போட்டிருக்கேன். வேறு பொருத்தமாக இங்கே எதுவும் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தோன்றது தற்பெருமை. சரி, அப்படியே 4 கேள் பார்க்கலாமா? 4 கேள் டிவி தமிழ் சோழா. அப்பா, இதுதான் வந்து பல விடைகள் வரக்கூட வராத ஒரு வார்த்தைன்னு தோணுது. தொலைக்காட்சி. டிவிக்கு தமிழில் தொலைக்காட்சி. காட்சி சமயத்தில் தொலைக்காட்சியாக இருக்குது. மொக்க நிகழ்ச்சியாக போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க சார் சேனலில். சரி, 8 வளம் இருந்த இடம் இக்கு இருக்குது. வெற்றிலையின் துணை கலைந்துள்ளது. வெற்றிலைக்கு துணை வந்து பாக்கு தான். இக்கு இருக்குது. பாக்கு, பாக்கு கலைஞ்சு போயிருக்குதான்பா. பாக்கு கு பாகு அப்படின்னு நான் போட்டிருக்கேன். கலைஞ்சிருக்கின்ற வார்த்தை இது. 6 என்னன்னு பார்த்துடலாம். 6 வந்து உற்பத்தி நடக்கும் இடம். 2 சொன்னோம், லைல முடியுது. உற்பத்தி நடக்கும் இடம் ஆலை, தொழிற்சாலை, சுருக்கமாக ஆலை போடலாம். அவ்வளவு தான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. சரி, நான் அப்படியே வந்து என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஒரு வாட்டி எல்லா விடைகளையும் பார்த்துக்கோங்க. இது சரியாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு வேறு பொருத்தமான விடைகள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியா? சரி, விடைகளை நிரப்பினதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்குறாங்க. வார்த்தைகள் வாக்கியத்தை அனுப்பும் கடிதம், மின்னஞ்சல், வாட்ஸ்அப் ஆகியவற்றில் உங்கள் பெயர், முழுமையான முகவரி, மின்னஞ்சல் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிடுங்கள். குறுக்கெழுத்து போட்டி, வட்டங்களில் மறைந்திருக்கும் வாக்கியம் போட்டிகளின் போட்டி எண் மற்றும் இதழ் வெளியான தேதியையும் குறிப்பிட மறக்க வேண்டாம். அதாவது இந்த போட்டியோட எண், குறுக்கெழுத்து போட்டி 3 வந்து மறக்காமல் குறிப்பிடணும். அப்புறம் வந்து இன்றைய தேதியை வந்து குறிப்பிட்டு அனுப்பணும் நீங்கள். அப்புறம் வந்து பரிசு போட்டிகள் தொடர்பாக தொலைபேசி, செல்பேசியில் அழைப்பதை தவிர்த்திடுங்கள். ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்கப்பா, அப்புறம் டென்ஷனாக இருக்க போகிறாங்க. கடித பரிமாற்றம் எதுவும் செய்யப்பட மாட்டாது. அப்புறம் வந்து இந்த எங்கள் ஊர் கவுன்சிலர்கிட்ட வந்து நான் கடிதம் வாங்கியிருக்கேன், ரெக்கமெண்டேஷனை கொஞ்சம் எதாவது பார்த்து பண்ணுங்கன்னா லெட்டர் அனுப்பி வைக்காதீங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. வெற்றி பெற்றவர்களை தேர்ந்தெடுப்பதில் தேவதை ஆசிரியர் குழுவின் முடிவே இறுதியானது. ஆமாம், இவங்க தான் இறுதி முடிவு எடுப்பாங்க. ஸோ என்ன செய்யணுன்னா வந்து விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டியது வந்து தேவதை இதழ், தினத்தந்தி, 86 EBK சம்பத் சாலை, வேப்பேரி, சென்னை 607 அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். குரியர்லேயோ இல்லை வந்து கடிதம் மூலமாகவோ, இன்லைன் கடிதம் மூலமாகவோ அனுப்பலாம். அப்படி இல்லைனா வந்து மின்னஞ்சல் தேவதை @dt.co.in அப்படின்ட்டு இமெயிலில் அனுப்பலாம். வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம். 89 39 11 88 88. அப்புறம் வார வாரம் நிறைய வாசகர்கள் போடுறாங்க, நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் என்னோடய விடை, அவங்க பார்க்கவே இல்லைன்ட்டு. வாட்ஸ்அப்பில் செட்டிங் இருக்குதுங்க. அதாவது அவங்க என்னென்ன பதில்களை பார்த்தாங்க பார்க்கலான்ட்டு வந்து மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த ப்ளூ டிக் வரும்ல, 2 அது வந்து தெரியக்கூடாதுன்ட்டு வந்து பிளாக் பண்ணலாம். செட்டிங்ஸ் நீங்களே கூட பண்ணலாம். அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவங்க உங்கள் விடையை பார்ப்பாங்க, ஆனாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து என் விடையை நான் அனுப்பிட்டு அவங்க பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அவங்க விடையை பார்க்குறாங்க, பட் உங்களுக்கு தெரியாது அது செட்டிங்ஸ் மாற்றினதுனால. சரியா? அவ்வளவுதான். அப்புறம் இன்னும் இருக்குது. சென்ற முறைனால் 25/2 வந்து சரியான விடைகள் எழுதி பரிசு பெற்றவர்கள் அவங்க விவரம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கட்டங்களில் கண்டுபிடின்னு வந்துட்டு இருந்தது. அப்போ வந்து அதில் வந்து 25/2 வந்து பரிசு பெற்றவர்கள் பேர் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே பேர் இருந்துச்சுன்னா எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸில், நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம். சரி, அவ்வளவுதான்.
என்னுடன் சேர்ந்து இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.